பார்த்தாலும் நான் இங்கே வந்தவொடனே ரொம்ப பெருமைப்பட்டேன், சந்தோஷப்பட்டேன். என்ன காரணம்? இன்றைக்கி நான் இங்கே வந்து இறங்கின உடனே நான் பார்த்து சந்தோஷப்பட்டது என்னன்னா, எல்லாருடைய திருமுக மண்டலத்திலையும் கோபிச்சந்திரமோ திருமன் காப்போ திருமன் ஸ்ரீச்சரணமோ இருந்தது. இதுதான்டா இடம், இந்த இடத்துல தான் நாம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டு நான் இங்கே வந்தேன். இங்கே தான் சொல்லணும், பாகவத கோஷ்டியிலே சொல்ல நான் விருப்பப்படுறேன், நான் ஆசைப்படுறேன். ஏன்னா பாகவதர்கள் தான், இப்போ நான் யாரோட சரித்திரம் சொல்ல போகிறேன்னா, திருமங்கையாழ்வார் இருக்காரே பாகவதர்களுக்கு எல்லாம் தலைவர், அவர் எல்லா பாகவதர்களுக்கும் பாகவதோத்தமர். அவர் அவருக்கு ஈடான ஒருத்தர் முன்னையும் கிடையாது பின்னையும் கிடையாது, எப்பயும் பிறக்க போகிறதும் கிடையாது, பகவானே கூட அவருக்கு ஈடு கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு ஆழ்வார் அந்த ஆழ்வார். அந்த ஆழ்வாருடைய ஊரிலே பிறந்தவன் அடியேன். அதனால் ஆழ்வாரோட பெருமையை சொல்கிறதுக்காக எனக்கு எவ்வளவு ஒரு 2 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கா, 2 மணி நேரத்தில் என்ன சொல்லி தலை கட்ட முடியுமோ அடியேன் பார்ப்பேன். இந்த ராமானுஜருக்கு எப்படி இப்படி சக்தி வந்தது? என்னென்ன ராமானுஜர் என்ன பண்ணார்? ஓர் ஆண் வழியாய் உபதேசித்தார் முன்னோர். ஒத்தர்கிட்ட 1000 பேரோட பழகுவா, ஒரே ஒத்தன் எடுத்து அவனுக்கு உண்டின்தான் உயர்ந்த மந்திரத்தை சொல்லுவா, அதனுடைய அர்த்தத்தை சொல்லுவா. ஓர் ஆண் வழியாய் உபதேசித்தார் முன்னோர், அதுக்கு முன்னாடி இருந்தவா. ஆனா ஏறார் எதிராசர் இன்னருளால், ராமானுஜனுடைய கருணையினால என்ன ஆச்சுன்னா, பாருலகில் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும். யாரெல்லாம் பகவான் நாம வேணும்னு ஆசைப்படுறாளோ, யாரெல்லாம் பகவான் வேணும்னு ஆசைப்படுறாளோ, எல்லாருக்கும் ஆரியர்கள் நீங்க எடுத்து சொல்லிடுங்கோ, உங்ககிட்டயே பூட்டி பூட்டி வச்சுக்காதீங்கோ, எல்லாருக்கும் எடுத்து கொடுங்கோ, ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பு அறுத்தார். அந்த வரம்பு அறுத்தார் யாருன்னா, அந்த பெரிய பரந்த மனசுடைய ராமானுசன். இந்த ராமானுஷனுக்கு இப்படி எப்படி இப்படி இருக்கு, இப்படி ஒரு அப்படி ஒரு சாமர்த்தியம் வந்தது எதுனாலன்னா, அவருக்கு ஒரு கியாதி. முதல்ல பூமன்னு மாது பொருந்திய மர்மன் நம்மாழ்வார் ஆசிரயிச்சார்னு சொன்னோம். அது மாத்திரம் இல்லையா, அவர் என்ன சொன்னான்னா, குறையல் பிரானடிக்குழு இல்லாத வன்பனி ராமானு சொன்னான். என்னன்னா, இந்த திருமங்கையாழ்வாருடைய பாசுரங்களை படிச்சா அவருக்கு என்ன ஆயிடும்னா, அப்படியே தன்மயம் ஆயிடுவாராம், வலிமிக்க சீயம் ஆயிடுவார். எப்படி ஆயிடுவார்னா, ஒரு சிங்கத்துக்கு எப்படி ஒரு வீரம் வருமோ அந்த மாதிரி ஒரு வீரம் வரும் திருமங்கையாழ்வாருடைய பாசுரத்தை படிச்சா. அப்ப திருமங்கையாழ்வாருடைய பாசுரங்களை படிச்சதினாலே, அந்த பாசுரங்களில் ஆழங்கால் பட்டதினாலே, அந்த உயர்ந்த வைஷ்ணவ தர்மத்தை எடுத்து பாகவத தர்மத்தை எடுத்து லோகம் முழுக்க வாரி அரைச்சார். அத்தனை பேருக்கும் இன்னைக்கு இத்தனை பேர் திருமண் சீச்சனட்டுக்கிறானா, யார் காரணம்? ராமானுசன் காரணம். இத்தனை பேர் பாகவதால் இருக்கான்னா யார் காரணம்? ராமானுசன் காரணம். ஒரே ஒரு உறவு அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் யாரு? ராமானுசன். சேவிக்கும் போது எப்படி சேவிக்கிறா? அடியேன் ராமானுஜதாசன். இந்த ராமானுஜனுக்கு யார் முன்னோடி அப்படின்னா, இந்த திருமங்கையாழ். இந்த திருமங்கையாழ்வருடைய ஏற்றத்தை பேச போறேன். கார்த்திகையிலே கார்த்திகை நட்சத்திரத்திலே நல வருஷத்திலே ஒரு வியாழக்கமையிலே திருவவதாரம் பண்ணினார் திருமங்கையாழ்வார். கள்ளர் மரபிலே கள்ளர் குடியிலே பிறந்தவர் அவர். அவர் எப்படி இருந்தார் பிறந்தது முதலே? சரி, பகவானை சாட்சாத் கரிக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம 2-3 பேரை உதாரணம் எடுத்துப்போம். பகவானை சாட்சாத் கரித்தவர்கள் வால்மீகி பகவான் ராமாயணம் எழுதினார். அவர் வழிப்பறி பண்ணிட்டு இருந்தார், அப்புறம் ராமாயணம் எழுதினார். எப்படி சாட்சாத் கரித்தார், எப்படி பகவானை சாட்சாத் கரித்தார், உயர்ந்த மகரிஷி ஆனார் அப்படின்னா, என்ன செய்தார் அவர்? நாரதர் வழிபறி பண்ணார், நாரதர் ராமநாமத்தை உபதேசித்தார், ராமநாமத்தை கோடிக்கணக்கான ஆவருத்தி செய்து கடைசியில் அஸ்தியிலேருந்து எலும்புலேருந்து ராமநாமம் வந்துட்டு தான், உடம்பு முழுக்க சீரணமாக அழிஞ்சு போச்சு புத்து கட்டிடுத்து மேலே. அவ்வளவு உக்கரமான லட்சக்கணக்கான வருஷங்கள் ராமநாமத்தை ஜபிச்சு தபஸு பண்ணி அவர் பிரம்மாவை சாட்சாத்கரித்து உயர்ந்த பதவியை அடைந்தார். ராமாயணம் முழுக்க நேர கண்கூடாக கண்டு எழுதினார், இன்னைக்கு கொடுத்துருக்கார். இப்படிதான் பகவானை சாட்சாத்கரிக்கிறதுனா, எந்த ரிஷியை எடுத்தாலும் கல்பகாலம், ஒரு கல்பகாலம், 1000 வருஷம், 1000000 வருஷம், 1000000000 வருஷம் தபஸ் பண்ணான் அப்படின்னு தான். துருவனும் மாசக்கணக்கில் தபஸ் பண்ணான்னு தான் பகவான் அடையிறதுக்காக. ராமாயண ரிஷிகள்லாம் அப்படிதான். இந்த திருமங்கையாழ்வார் பகவானை எப்படி சாட்சாத் கரித்தார்? இது ஆச்சரியமான விஷயம் இல்லையா? எல்லா உலகத்தில் இருக்கிற அடியார்கள் அத்தனை பேருக்கும் ஒரு வழின்னா, இந்த திருமங்கையாழ்வாருக்கு தனியான ஒரு வழி. இவர் எப்படி சாட்சாத் கரித்தார்? கள்ளர்கள் மரபில் பிறந்தார். அந்த காலத்தில் இந்த சோழ மண்டலத்தின் முழுக்க தலைநகரம் உறையூரில் இருந்தது. இந்த சோழராஜா எப்படி இருந்தான்னா, அத்தனை ஊர்களில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேர்கள்லையும் வீரர்களை ஒரு ஊராக தேர்ந்தெடுத்து அத்தனை வீரர்களையும் கடைசியில் ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் உறையூருக்கு வரவழித்து அங்கே மல்ல யுத்தம் நடத்துவான், அங்கே சண்டை நடத்துவான். அதில் யார் வீரன் வருவானோ அவனுக்கு ஒரு காப்பு கட்டுவான். இங்கே அவன் தான் சேனாதிபதி,
அத்தனை பேர்ல கோடிக்கணக்கான சைன்யங்களிலே ஒத்தன், அந்த மாதிரி ஒத்தன் வரணும். அந்த மாதிரி வந்தவர் இந்த நீலன் என்று பெயர் கொண்டவர் இவருக்கு. அதுக்கு முன்னாடி பெயர் நீலன் பெயர் இவருக்கு. அப்ப சேனாதிபதி சோழ நாட்டு சோழ தளபதியா இருந்தார். அவர் சோழ தளபதியா இருந்தார்னா அதாவது ராமனுடைய அழகை வர்ணிச்சுடலாம், கிருஷ்ணனுடைய அழகை வர்ணிச்சுடலாம், இந்த திருமங்கையாழ்வார் அழகை மாத்திரம் வர்ணிக்கவே முடியாது. அவ்வளவு ராமனும் கிருஷ்ணனும் தோத்தான் அப்படி ஒரு அழகு. அவருடைய அர்ச்சா திருமேனி இப்ப கூட திருநகரில சேவித்தா அதே மாதிரிதான் இருக்கும். ராமனா கிருஷ்ணனா இவன் ரெண்டு பேரும் தாண்டினவனான்னு தோணும். அவன் அப்படி என்ன பண்றா, தளபதியா இருந்திருக்கார். தளபதியா இருந்திருக்கிற காலத்துல என்ன பண்ணா, நிறைய யுத்தத்தை ஜெயிச்சு கொடுக்குற சோழ ராஜாவுக்கு நிறைய யுத்தத்தை ஜெயிச்சு கொடுத்தா என்ன பண்ணா, சரி நீ எங்கட தளபதியா இருக்க வேண்டாம், நீ எந்த ஊர்ல பிறந்தியோ, அவர் பிறந்த ஊர் குறையலூர், திருநகரி மங்கை மடம், திருநாங்கூர்னு இருக்கே அந்த திவ்ய கஷேத்திரங்கள்லாம் அவர் பிறந்த ஊரா கணக்கிடப்படுறது. அந்த ஊரை தலைநகரமாக கொண்டு நீ என்ன பண்ற, நீயே ராஜ்யம் செய், நீ ஒரு சிறுநில மன்னனா குறுநில மன்னனாக இருந்து எனக்கு கப்பம் கட்டிண்டு என் கீழே ஒரு ராஜாவா நீ இரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டான் சோழராஜா. இவர் குறுநில மன்னனாக இருந்து கொண்டிருக்கிறார் அந்த காலத்தில். அவர் எப்படி இருப்பார்னா, பாக்கி அடியார்கள்லாம் இருந்த மாதிரி தபஸ் எல்லாம் அவர் பண்ணல. அவர் என்ன பண்ணார்னா, இப்படி அவருடைய அவரோட உடன் பிறந்தது ஒரு குதிரை, ஆடல் மான்னு பேருது. அந்த ஆடல் மாங்கிற குதிரையில ஏறி இப்படி வருவார். அவருக்கு நிறைய சகாக்கள், ஒண்டிரல் தென்னனோட வடவர சோட்டங்கண்ட தின் திருளாளர் நாங்கூர் திருமணி கூடத்தானே என்று பாடுவார் அவர். என்னன்னா அவர்கிட்ட இருந்த சேனை எப்படின்னா, தென்னன் வடக்கேந்து வந்த வடக்கேந்து வர ராஜா, தெற்கேந்து வர ராஜா எல்லாரையும் ஓட்டங்கான அடிக்கக்கூடியதான சேனை படைத்தவர் அவர். அப்படிய வீரம் இந்த திருமங்கையாள். அப்படி இருக்கும்போது இந்த எங்க வந்தார்னா, அண்ணன் கோயில் திருவள்ளக்குளம் ஒரு ஊருக்கு வந்தார். மேல இருந்து தேவலோகத்துல வந்து ஸ்திரீகள்லாம் இங்க சஞ்சரிச்சுட்டு இருக்கா. தேவர்களுடைய நடமாட்டி இத்தனைக்கும் உண்டு, யோக்கியதை படைச்சவன் கண்ணுக்கு தெரியறா அவ. அதை நடமாடி கொண்டிருக்கும்போது அந்த ஊர்ல குளத்துல குளிச்சுட்டு பாக்கி ஸ்திரீகள்லாம் கிளம்பி போயிடவே இந்த குமுதவல்லி என்பாள் ஒருவள் மாத்திரம் அங்க தனியா நிக்கிறா. அவ திருமங்கி ஆழ்வாருக்காகவே பிறந்திருக்கிற ஒரு பாக்கியவதி அவள், அங்க தனியா இருக்கா. அவன் என்ன பண்ணா, ஒரு வைத்தியன் வீட்டுல வளர்கிறாள். இவர் இப்படி பார்த்துன்னு வந்தார். இவர் பரம ரசிகர், ரசிகர்னா எல்லாரையும் ரசிப்பறவர். அவருடைய ரசனையில பாகுபாடே கிடையாது. என்ன, தாடகையை ராமன் வதைத்தான் என்று சொல்லும் பொழுது தாடகை என்ன சொல்லணும், அவர் ரொம்ப மோசமான அந்த தாடகையை வதைத்தான் சொல்லணும் இல்லையோ. ஆனா திருவங்கையாழ்வார் என்ன சொல்லுவார்னா, தன்னிகரொன் இல்லாத தாடகையை அப்படிம்பார். இந்த தாடகைக்கு நிகரே இல்லைன்னா, ஏன்னா தாடகையை வதைக்கிறதுக்கு ராமன்னே வர வேண்டியிருக்கு, அவ்வளோ பலம் புரிந்தனவளா இருப்பதனால தன்னிகரொன் இல்லாத தாடகை என்று தாடகையை பத்தி சொல்லும் பொழுது எப்படின்னா, யார் யார் இடத்துல என்னென்ன உயர்ந்த பண்புகள் உண்டோ எதையும் மறைக்காமல் எடுத்து பேசுவார் பரம ரசிகர். இந்த குமுதவல்லியை பார்க்கிறார். இந்த குமுதவல்லியை திருக்கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும் ஆசை வர்றதவருக்கு. நேரம் அந்த பொண்ணையை போய் அவர் கேட்டார். அவர் சொன்னா, தாரா பித்திருக்கிறதாயித்தி, நீ என்ன, நீ என்ன கேட்டு நான் அதுக்கு ஒத்துன்னு நடக்கிற விஷயம் இல்லை, என் தகப்பனை கேள் என்றாள். உன்ன தகப்பனை கேட்டா, உன்னை அவன் என்ன மாதிரி பண்ணிக்கிறியான்னு கேட்டா, அவன் சொன்னா, ஏதோ மனுஷன்னா பிறந்தோம் சாப்பிட்டோம் குழந்தை பெத்தோம் செத்தோம் இப்படின்னு இருக்கிற ஒரு மனுஷர்களோட எனக்கு சகவாசமே வேண்டாம். இந்த சரீரம் அனித்தியமானது, உள்ளுக்குள்ள இருக்கிற ஜீவனானது பகவத் சேஷப்பட்டது, எம்பெருமானுக்கு அடிமை ஒரு ஒரு ஜீவனும். இந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு எம்பெருமானுக்கு ஆட்பட்டவன் யாரும் யாவன் ஒருவன் உண்டோ அவனுக்கே நான் இந்த கழுத்தை நீட்டு வேண்டாம். ஆழ்வார் பார்த்தார், என்ன பண்ணணும் அதுக்குன்னா, நீ பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிக்கொள்ள வேண்டும், நீ என்ன சங்கசக்கர லாஞ்சனம் ஒரு ஆச்சாரியன் முகமாக விட்டுக்கொண்டு நீ திருமந்திரத்தை உபதேசம் பெற்றுக்கொண்டு நீ என்ன பண்ணணும்னா, ஒரு தாசநாமத்தை சுவீகரித்துக் கொண்டு நீ பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிண்டாயே ஆனால் அப்ப நான் உன கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி யோசிக்கலாம்.